ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி கன்சோல் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நிறைய பிஎஸ்பி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது ஆக்சுவலாக அந்த இதில் ஸ்டோரேஜில். ஸோ சம்டைம்ஸ் நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் அவெக்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் எரர் அடிக்குது. காண்ட் இன்ஸ்டால் இருக்குது பிகாஸ் இது வந்து 29 GB ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பிஎஸ்ஃபை கேம்ஸ் இதெல்லாம் மூவ் பண்ணி போகிறேன். பிஎஸ்ஃபோ இருந்தாலும் மூவ் பண்ணலாம், பிஎஸ்ஃபை இருந்தாலும் மூவ் பண்ணலாம், இந்த கேம்ஸ்லாம் மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போயிடுங்க. ஸ்டோரேஜில் இப்போ கன்சல் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். இப்போது இதில் எல்லாம் கேம்ஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 560 GB கேம்ஸ் ஏதோ சம்திங் இருக்குது. ஐ திங்க் அன்சார்டட் பிஎஸ்ஃபோ இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ செலக்ட் ஐட்டம்ஸ் டு மூவ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். எபி அவுட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஃபோர்த்து, ப்ரீடேட்டர், டென்னிஸ் வேர்ல்டு டூர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்ஃபோரில் மூவ் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜில் மூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்பேஸ் இருக்குது, 2 GB இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 2 TB இருக்குது. ஸோ மூவ் கொடுக்கலாம். ஓகே கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து யூஎஸ்பி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை டக்குன்னு அன்பிளாக் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது காப்பி பண்ணதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூஎஸ்பி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போய் பார்க்கலாம். ஸோ 4 TB வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். நார்மல் எஸ்டிடி எக்ஸ்டர்னல் ட்ரைவ் தான். ஓகே, எல்லாம் ஐ திங்க் மூவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம போட்டது காப்பி பண்ணது கீழே இருக்கணும், பட் பை த வே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, கோயிங் பேக். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேஃபாக உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். இப்போ கேமை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். லைப்ரரியில் இருக்குது டவுன்லோட். ஓகே சூப்பர், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியோட கேம்ஸை கூட வந்து காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். பட் ப்ளே பண்ணும்போது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஎஸ்பி கன்சோலில் தான் இருக்கணும், அதாவது பிஎஸ்பி இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் இருக்கணும். திருப்பி நீங்கள் காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பார்த்து ஒரு சூப்பர் வீடியோஸ் நினைக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.